பதங்களை சொல்வதை பார்க்கிறோம். இது போன்ற நம்முடைய இறைவல்லார்களும் நிறைய கண்டறிந்து வைத்திருக்கிறார்கள். இதுல ஆவிலக்கணங்கள் உண்டு. ஒரு முறை 634 பசுக்களுடைய வகையை பற்றி சொல்லி தோக்தா சம்முகா சம்புட்டா வித்ததா விஸ்திருதா ஷண்முகா அஞ்சலிகா வியாபகா சாஞ்சரிகா கராளா முத்கரா பல்லவா சிம்ஹா கிராந்தா ஆக்ராந்தா கபிலா தோத்சாயனா தோக்தா சாத்தியாயினி நந்தினி சுமதி சுனந்தினி என்று எண்ணிலடங்காத ஆவினங்கள் அவற்றுடைய இலக்கணங்களை பற்றி ஒரு முறை தனி சொற்பொழிவு செய்தோம். இப்படி நம்முடைய பசுக்கள், ஒருவர் கேட்டார் எல்லா உயிரினங்களும் பொதுதானே, அதில் பசுக்கள் என்ன, அந்த பசுக்கள் எல்லாம் பொதுதானே, அவற்றிலே நாட்டு பசு என்றால் என்ன என்று கேட்டார். அது ஆய்வுக்குரியது, பெரியவர்கள் ஆய்ந்து சொல்லியிருக்கிறார்கள். நாட்டு பசுக்கள் எப்படி பூனையில புனுகு பூனை இருக்கிறதோ, மானிலே கஸ்தூரி மான் இருக்கிறதோ, அதுபோல இங்கு பிறந்து இந்த சூழ்நிலையில் இருக்கின்ற பசுக்களுக்கு சாநித்தியம் உண்டு. பால்வளத்தை வைத்து பசுவை எண்ணிடுவது, அதாவது பாலினுடைய தரத்தை குட்டிகளுடைய எண்ணிக்கை வைத்து எண்ணினால் பசுவை காட்டிலும் ஆவினத்தை காட்டிலும் பன்றிதான் சிறந்ததாக இருக்கும். ஒன்றை தரத்தை வைத்து எண்ண வேண்டுமே தவிர எண்ணிக்கை வைத்து எண்ணலாகாது. அதுபோல பால் சிறிதே கொடுத்தாலும் அடர்த்தியான ஆழ்ந்த சத்துவ குணம் பசுவிடத்திலே பால் இருக்கிறது. அதே பால் நாய் முதலான பாலூட்டிகளுடைய இனத்திலே பிறந்த அனைத்திலும் அதே பால் இருக்கிறது அல்லவா. ஆனால் இதில் மாத்திரம் என்ன இருக்கிறது, இப்பொழுது எத்தனையோ பொருள் இருக்கின்றன. இது போன்றுள்ள மின் விளக்குகளில் பார்க்கிறோம், எத்தனையோ உலோகங்கள் நூற்றுக்கணக்காக இருக்கின்றன. டங்ஸ்டன் எனப்படுகின்ற எரியற்பு திறன் படைத்திருக்கின்ற உலோகத்தை மாத்திரம் ஏன் போட்டார்கள், வேற ஏதாவது உலோகத்தை போட வேண்டியதானே. ஒரு பொருளை தனித்திடுவதன் காரணம் தனித்தன்மை இருப்பதால், இங்கு பிறந்திருக்கின்ற ஆவினங்களுக்கு தனித்தன்மை உண்டு. நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் எந்த ஆவினத்தையும் காப்பாற்றலாம். ஏன், இன்னும் யானை குதிரை இந்த எண்ணிலடங்காத விலங்குகளையும் காப்பாற்றலாம். ஆனால் வழிபட வேண்டும் என்றால், வழிபட்டு அருள் பெற வேண்டும் என்று சொன்னால், அது நம் நாட்டு பசுக்களை ஆவினங்களை வணங்குவதனால் தான் உண்டாகும். இதனாலே மூன்று வகையான நன்மைகள் உண்டாகும். என்ன தெரியுமா, நம் நாட்டிலே இருக்கின்ற சிலர் கேட்டார் பசுக்களை வணங்கினால் போருமா என்று. வணங்குவது என்பது வேறு, அதை நாம் போஷிப்பது என்பது வேறு. ரக்ஷகம் போஷகம் பூஜனம் என்று கோகிருத்யம் த்ரயம் என்று வைத்திருக்கிறார்கள். நாம் ஆவினங்களோடு செய்ய வேண்டியது மூன்று, ஒன்று அவற்றை வழிபடுவது, மற்றொன்று அவற்றை வளர்ப்பது, மூன்றாவது அவற்றை காப்பது. ஏன் நாம் அவற்றை வழிபடுகிறோம் என்று கேட்டால், ஆற்றல் உடைய ஆவினங்களை வழிபடும் பொழுது எண்ணிடங்காத ஆவினங்களை வைத்து வளர்க்கவும் காக்கவும் நம்மிடத்தில் பொருத்திறமும் அருத்திறமும் சுரக்கிறது. ஆகையினாலே நாம் நம்முடைய செயற்திறனுக்கு இன்னும் வலிவூட்ட, இன்னும் அவற்றுக்கு வனப்பூட்டுவதற்கு வழங்குகிறோம். ஆக வணங்கி செயல்படும் பொழுது இன்னும் நாம் அறிவு சார்ந்த செயல்களை செய்ய முடியும், இன்னும் ஆழமாக விரிவுபடுத்தி நாம் செய்ய முடியும். மூன்று வகை நன்மைகள் என்னவென்றால், ஒரு ஆவினத்தை வணங்குவதனாலே ஆவினங்கள் அனைத்தும் வணங்கப்பட்டவையாகின்றன. ஆவினம் காக்கப்படும் பொழுது அனைத்து விலங்குகளும் காக்கப்பட்டவையாகின்றன. ஆவணத்தை வணங்கும் பொழுது அதற்குள்ளே உரைகின்ற எண்ணிலடங்காத உயிர் பொருள்களின் தத்துவங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டவை ஆகின. ஆகினாலே ஆவினத்தை ஆவினத்தினுடைய பிரதிநிதி, அதாவது முன்னிறுத்தியாக வைத்துக் கொண்டும், எல்லா விலங்குகளுக்கு முன்னிறுத்தியாக வைத்துக் கொண்டும், உலகு வாழ் எல்லா உயிரினங்களுக்கு முன்னிறுத்தியாக வைத்துக் கொண்டும் அவற்றை நாம் வணங்க வேண்டும். அவற்றை வணங்க வணங்க அவற்றையும் அவை சார்ந்தவற்றையும் இன்னும் அண்டி இருக்கின்ற எல்லாரையும் நாம் வணங்கும் மதிக்கும் அவர்களோடு சேர்ந்து இணைந்து வாழுகின்ற ஒரு தன்மை, அதற்குரிய தகுதி நம்மிடத்தில் விரிவடைகிறது. ஆகினாலே அவற்றை நாம் போற்ற வேண்டும். பொருட்கொடையை பற்றி பலர் சொன்னார்கள், பஞ்சகவ்யத்தை பற்றி அப்பொழுது பேசினார்கள். அதில் எண்ணிடங்காத நன்மைகள் இருக்கின்றன. அவற்றிலே கூட நாம் இரண்டையும் பிரிக்க வேண்டும். பொய் செய்தியது, மெய் செய்தியது, துணிகரச் செய்தியது, வணிகச் செய்தியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பெரியவர்கள் அந்த ஆவினங்களுடைய பொருளாயிருக்கின்ற ஆனைந்தையும் தெளித்தும் விழித்தும் அழித்தும் உட்கொண்டும் மற்றவர்களுக்கு வழங்கியும் இப்படி பலவற்றில் இணைத்தவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். அக்காலத்தில் இருக்கின்ற எண்ணிடங்காத மருந்தினங்களில் கூட அவை கலந்திருந்தன. ஆனால் அவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று. ஒருவர் ஒரு முறை ஒரு சொற்பொழிவுக்கு கூப்பிட்டு இருந்தார். அவர் அழைத்திருக்கும் பொழுது அவர் சந்த தலைப்பு பஞ்சகவியம் என்று. அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ஏற்றுக்கொண்ட தலைப்பு கோமூத்திரத்தை எந்த முறையிலே பயன்படுத்த வேண்டும். எல்லா ஆக்களிடமிருந்தும் இப்போது தனி ஆய்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அமிர்த மஹால், கீர், உம்பலச்சேரி, பர்கூர், ஓங்கூல் இவற்றினுடைய ஒவ்வொரு பாலுக்கும் தனிப்பயன் இருக்கிறது. அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தாத்தாச்சாரியார் அவர்கள் பெங்களூரில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை துவங்கி இருக்கிறார்கள். அதை செய்தால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. ஒரு நோய், அதை என்ன சொல்வார்கள் என்றால் ஃபார்மகோ பேத்தோஜெனிசிஸ் என்பார்கள். ஒவ்வொரு பொருளினுடைய தன்மையும் ஒரு தனிப்பட்ட ஒரு நோய்க்கு சரியான மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு உட்தொகுதி இருக்கிறது. அதை ஆய்வினால் தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆய்வை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஆவினத்தினுடைய மூத்திரத்தை, அதாவது சிறுநீரை ஏற்கும் பொழுது கூட
எந்த ஆவினத்தையோ எப்பொழுதோ எப்படியோ ஏற்றுக்கொண்டிருந்தால் பயம் தராது. இதற்கு பெரியவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள், பொழுது. எந்த பொழுதிலே நாம் ஏற்க வேண்டும், நிலைப்பாடு. அந்த ஆவினம் எந்த நிலைப்பாட்டிலே இருக்கிறது, தரம் அது என்ன தரத்தை சார்ந்தது. நான்காவது உளநிலை, அது அஞ்சி இருக்கிறதா, வருந்தி இருக்கிறதா, துஞ்சி இருக்கிறதா, சூலுற்று இருக்கிறதா, அதனுடைய உளநிலை, உளநிலை மாற்றங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அளவை எவ்வளவு ஏற்க முடியும். மூன்றாவது பகுதி, எந்த பகுதி ஏற்க வேண்டும். முதற் பகுதியை மலம் என்று சொல்வார்கள், இரண்டாவது பகுதியை விசிஷ்டம் என்பார்கள், மூன்றாவது பகுதியை விஷம் என்று சொல்வார்கள். இப்படி பல பகுதிகள் இருக்கின்றன. ஆக ஒன்றை செய்யாமல் இருப்பது பெருந்தவறு. அதை காட்டிலும் மன்னிக்க முடியாத தவறு ஆர்வ கோளாறினாலே வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லி செயலுக்கு வந்ததெல்லாம் செய்தல். ஆக இப்பொழுது இருக்கின்ற, அதாவது புதுமை பித்தன் என்று பலர் கிளம்பி இருக்கிறார்கள், புதிதாக எது வந்தாலும் செய்து விடுவது என்று. அவர்களுக்கு அறிவியல் முறையின்படி தெளிவாக நாம் எந்தெந்த பொருளை இப்பொழுது பார்த்தால், தெளிப்பானிலே, நுரைப்பானிலே, குளிப்பானிலே, துவைப்பானிலே, முகப்பூச்சிலே, அழகுக்குண்டான பொலிவூட்டுகின்ற பல வண்ண வனப்புகளிலே, ஆற்றல் தரும் மருந்துகளிலே, அல்லலுக்கு பிடிகளுக்கெல்லாம் ஒடிவுகட்டும் மருந்துகளில, இப்பொழுது சொல்கிறார்கள் புற்றுநோய்க்கு அதய குடி, ஆற்றல் ஒழிப்பு நோய் எய்ட்ஸ் என்கிறார்கள் அதற்கு அதய குடி, தொழுநோய் என்றால் அதற்கு அதய குடி, எல்லா நோய்களுக்கும் சொல்கிறார்கள். ஆனால் அதை எப்படி, எந்த சூழ்நிலையில், எந்த வண்ணம், அந்த நோயினுடைய எத்தகைய ஒரு நிலைப்பாட்டில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லாமல் பொதுமைப்படுத்தி சொல்லக்கூடாது. ஆக அதில் அறிவியல் ஆய்வு வர வேண்டும். இப்படி எண்ணிலடங்காத வணிக நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து கோடிக்கணக்கான பணத்திற்கு இந்த பொருள்களை எல்லாம் இறக்குமதி செய்தும் ஏற்றுமதி செய்தும் வணிகங்களிலே பலவிதமான விளம்பரங்களின் மூலமாக மக்களை இப்பொழுது மனத்தையும் பொருளையும் கொள்ளை கொண்டு கொண்டு இருக்கிறார்கள். இதனாலே ஆவளம் வந்ததா என்றால் இல்லை, ஆழ்வளம் தான் வந்தது. அதை செய்து கொண்டிருக்கின்றவர்களுடைய வளம் வந்ததே தவிர, அப்படி வளம் கொண்டு வந்தவர்கள் இந்த காப்பகங்களுக்கோ இந்த விழிப்புணர்வு முகாம்களுக்கோ பொருளாலே ஏதேனும் உதவி செய்தார்களா என்றால் இல்லை. ஆக பிழைப்பதற்குரிய உத்தியாய் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இவற்றை நம்போன்றிருக்கின்ற ஆண் நேயர்கள், ஆன்ம நேயர்களாயிருக்கின்ற ஆண் நேயர்களாகிற நாம் அவற்றை கண்டித்து துண்டித்து உண்மையான ஆ வழங்கும் பயன்களை எல்லாம் ஆய்ந்தறிந்து அனைவரையும் தெளிவித்து அனைவரும் பொருள் பெற்று அதனாலே பெற்ற பொருளாலே எப்படி தான் பொருளீட்டி தன்னை முளைப்பால் கொடுத்து வளர்த்த தாயை போஷிப்பது போல நமக்கெல்லாம் வளர்ப்பை கொடுத்து நம்முடைய பண்பாட்டிற்கெல்லாம் தாயாயிருக்கின்ற ஆவினத்தையும் நாம் அதனாலே வளர்ந்து அதையும் வளர்ப்பிக்கின்ற நிலைக்கு மக்களுக்கு சரியான பயிற்சியை நாம் கொடுக்க வேண்டும். அந்த சரியான பயிற்சியை கொடுப்பதற்கு உண்டான முகாம்களை மறுபடியும் செய்ய வேண்டும். அவற்றை ஆய்வரங்கம் என்பார்கள். அந்த ஆய்வரங்களை வைப்போம். இனி இதனுடைய நிறைவிலே சொல்ல வேண்டியது ஒன்று, இதில் பலர் பல கேள்விகளை நம்மிடத்திலே கேட்பது உண்டு. வேள்விகளில் அக்காலத்திலே பசுக்களை கொண்டார்களா இல்லையா என்று ஒருவர் கேட்டார். அதற்கு பெரியவர்கள் சொல்வது, பிராச்சீன பாரத்மே கோமாம் சமீக்ஷா என்று ஒரு ஆய்வு நூல் வந்தது. வேதங்களில் இருக்கக்கூடிய ஆலம்பனம் என்றால் தொடுதல் என்று பொருள். தொடுதல் என்று பொருள் பெற்றிருக்கின்ற இந்த ஆலம்பனம் முதலானவற்றை சிலர் அவப்பொருள் உரைத்து வெட்டுதல் என்று கொண்டார்கள். ஆக உயிர்ப்பலி இல்லை என்று ஒருவர் சொன்னார். மற்றொரு என்ன சொன்னார், அக்காலத்திலே வேதங்கள் திரைகுண்ய விஷயா வேதாக என்று கண்ணன் சொல்வதனாலே தாமச குணமுடையவராக இருக்கின்ற தாழ்ந்த நிலையை சார்ந்தவர்கள் உயிர் பலி செய்து வந்தார்கள். ஆனால் ஒரு உயிரை பலி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு 6 மாதங்கள் நோன்பிருந்து மிகவும் துன்புற்று செய்ய வேண்டும் என்பதனாலே அந்த உயிர் பலியை குறைப்பதற்காக கடுமையான வழிகளை வைத்தார்கள். உயர்ந்தவர்களுக்கு இது ஏற்படவில்லை என்று சொன்னார்கள். மூன்றாவது வாதத்திலே, இல்லை இது ஏதோ ஒரு யுகத்திலே ஏற்பட்டது, இப்பொழுது பொருந்தாது, யுகாந்திரவாதம் என்று சொன்னார்கள். எப்படி இருந்தாலும் தத்துவ நுட்பத்திலே திளைத்து களைத்து போயிருக்கின்ற பெரியவர்கள் எல்லாம் இன்று சேர்ந்து உயிர் பலி கூடாது என்று சொல்லி அனைவரும் தகர்த்துவிட்ட சூழ்நிலையில் வேதங்களுக்கும் உயிர் பலிக்கும் இன்று இருக்கக்கூடிய வாழ்க்கையின் சூழ்நிலையில் எந்த விதமான உறவும் இல்லை. இடம் வைத்து பார்க்க முடியுமா, ஒருவர் கேட்டார். எங்கு வைத்து பார்ப்பதென்று, நீ தோட்டம் வைத்திருக்கிறாயே, தோட்டத்தை தொலைவில் தானே வைத்திருக்கிறாயே, ஆள் வைத்து பார்க்கவில்லையா. உடன் பேறு, அதிருஷ்டத்திற்கு தமிழ் சொல் என்ன என்று ஒருவர் கேட்டார். உடன் பேறு என்று சொன்னேன், உடனடியாக ஒரு பொருளை பெற விரும்புவது அதிர்ஷ்டம். உடன் பேறு வருவோம் என்பதற்காக பொருந்தாதவற்றெல்லாம் உன்னுடைய மனதை செலுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. வீட்டுக்கு ஒரு மரம் வைப்பதனால இத்தனை நன்மை வரும் என்று சொல்கிறாயே. ஒரு பசு இருந்தால் ஒரு ஆவினத்தினுடைய அமைப்பில் என்ன வரும், இருப்பினாலே நன்மை, அமர்வினாலே நன்மை, நடையினாலே நன்மை, அது தரும் பொருளாலே நன்மை, மூச்சாலே நன்மை, அதனுடைய உடலில் வருகின்ற மனத்தாலே நன்மை. அதனுடைய மூச்சிற்கு சுஸ்வாசினி என்று பெயர். அந்த மூச்சுக்காற்று வரும் பொழுதே உள்ளத்தினுடைய கவலைகள் எல்லாம் தொலைந்து போகும், மனதிலே புத்துரம் பிறக்கும், வேறுபட்டு கிடக்கின்ற உள்ளங்கள் எல்லாம் நீரோடு நீர் சேருவது போல சேர்ந்து இணைந்திருப்பார்கள். மனமாகாதவர்கள் நன்மனம் புரிவர்கள், நன்மனம் புரிந்திருப்பவர்கள் நன்மக்கட்பேறு பெறுவார்கள்.
மக்கள் கைம்பெண் நிலை அடையாமல் நிலைத்த நீடு வாழ்வு பூண்டு மேன்மையான நலன்களை எல்லாம் பெற்று மகிழ்வார்கள். ஆக ஆவினம் இருப்பதனாலே அவற்றை வளர்ப்பதனாலே வணங்குவதனாலே இத்தனை நன்மையும் ஏற்படுகிறது என்று சொல்லும் பொழுது, நீ மரம் வளர்ப்பவன், எங்கேயோ தொலைவிலே ஆள் வைத்து பண்ணையம் செய்பவன், நீ ஒரு ஆளை வைத்து செய்ய முடியாதா? யாரேனும் வைத்து செய்தான் ஆக வேண்டும். பலர் சொல்கிறார்கள், எனக்கு இடமில்லை, எனக்கு ஆள்